வணக்கம். என்னடா மிஜனால வீடியோ போடாமல் இப்போ வந்து கேமராக்கு முன்னுக்கு உட்காந்துட்டு என்ன பேச போறாய் அப்படின்னு பார்த்தா, ஆமாங்க, ஒவ்வொரு முறையும் நான் வந்து இப்படித்தான் வேலையில் போகிறோம், ஓனா நடத்தி வேட்டிக்கில் போட்டுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன். ஓகே, இந்த பர்சனல் லைஃப் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து இப்போ பேச வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், போதைப்பொருளை பற்றி பேச வந்ததுலேயும் போதைப்பொருளையும் எல்லா போதைப்பொருளையும் நம்ம பேச வரல. அந்த பேச வந்த ஒரு விஷயம், பர்டிகுலர் விஷயம், தூள்ன்ற ஒரு விஷயத்தை பேச வந்திருக்கேன். இப்போ வந்து நான் பேசக்குள்ளேயே நிறைய பேருக்கு விளங்கி இருக்கும், தாங்க அதை பயன்படுத்துகிறதா இல்லையாண்டு. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 15 வயசுக்கு மேற்பட்ட ஒரு இளைஞன், ஒரு 65% இளைஞர்கள் வந்து இதை பயன்படுத்துகிறானுங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. சரியா? இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்கக்குள்ளே நிறைய பேர் டிஸ்லைக் பண்ணுவீங்க, அது அதுலேயே ஒரு கவுண்ட் ஒன்று விளங்கிடும் இன்றைக்கி யார் யார் இன்றைக்கி தூள் போட்டாக்கள்னு சொல்லி. சாதாரணமாக நம்மளோட இளைஞர்கள் இன்றைக்கி வந்து மீட் பண்ணக்குள்ளே கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி, என்ன மச்சான் ஒன்று இல்லையா, இன்னே வாஷ் ஒன்று இல்லையா, என்ன அரேஞ்ச் பண்ணலையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஒரு சாதாரணமாக போயிட்டு, அது என்னது கேட்குறாங்கன்னு சொன்னால், இதை தான் சாதாரணமாக பஸ்ஸில் வந்து போகக்குள்ள, ட்ரெயினில் போகக்குள்ள, ரோட்டில் போகக்குள்ள இளைஞர்கள்ற உதட்டீக்கியில் பார்த்தா தூள் இருக்குது. இதை வந்து நிறைய இளைஞர்கள் வந்து இந்த தூளை போடுறது வந்து போதைக்காக, நிறைய இளைஞர்கள் சமூகத்தில் தன்னையும் ஒரு வீரமான ஆண்மகன் என்று காட்டிக்கொள்றதுக்காகவும் இதை தூளை போடுறாங்க அப்படின்றது வந்து கவலைக்குரிய விஷயம். சில இளைஞர்கள் வந்து தன்னை ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்கி வச்சிருவாங்க தான் இதை யூஸ் பண்ணாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் வருது. இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இந்த தூளண்டு சாமான் என்ன? அன்புள்ள பெற்றோர்களே, இந்த தூளண்டு சாமான் என்னென்னு சொன்னால், புகையிலே இருக்குது தானே, புகையிலே எடுத்து சுண்ணாம்போட மிக்ஸ் பண்ணி அதை டஸ்ட் ஆக்கி அதை உதட்டு கீழே வைக்கிறானுங்க. இது செய்கிறதால அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் போதை, 10 நிமிஷம் போதை காலப்போக்கில் 5 நிமிஷம் போதையாகுது, 5 நிமிஷம் தான் கிடைக்கும். அதுக்குள்ள காலப்போக்கில் அது டைம் குறையுது. அதுக்குள்ள வந்து என்ன செய்ய தேவைப்படுதுன்னு சொன்னால், அவங்களுக்கு அடிக்கடி அதை வைக்க வேண்டிய தேவைப்படுது. ஏன்டா 10 நிமிஷமாக கிடைச்ச போதை வந்து 5 நிமிஷம் தான் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு மணி நேரத்தில் 5 தடவை வைக்கிறவனுக்கு இப்போ ஒரு மணி நேரத்தில் 10 தடவை வைக்க வேண்டிய தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், பேசிக்காக அவங்களுக்கு விளங்குதா, இங்கே வந்து 10 நிமிஷமாக வச்சுட்டு இருந்த போதை வந்து 5 நிமிஷமாக குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த இடத்துல வைக்கிற செல்ஸ் எல்லாம் சுரணை கெட்டு போயிட்டு அவனை மாதிரி. சரியா? செல்ஸ் எல்லாம் சுரணை கெட்டு போனதால அந்த இடத்துல வந்து வைக்கல, இப்போ இடத்த மாத்திரான், இங்கே பக்கம் வைக்கிறான். அப்போ வந்து காலப்போக்கில் வந்து அவங்களோட செல்ஸ் எல்லாம் வந்து செத்து 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 போகிறது என்னென்னு தெரியுமா? தெரியலண்ணே, இது வந்து நான் வேறையாக சொல்லணும்னு முடியல. செல்ஸ் கலங்கள் இறக்குறதுக்கு தான் சொல்கிறது கேன்சர்னு சொல்லி. ஸோ வந்து புகையில் கேன்சரை உண்டு பண்ணும். ஸோ வந்து நான் இவ்வளோ சொல்லியும், ஓகே, பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிள்ளைகள், உங்களோட வீட்டில் இருக்கிறார்கள் பாருங்கள், உதட்டெடுத்து பாருங்கள், காயம் இருக்கும், இல்லாட்டியும் சரி சுரணை கட்டு போயிருக்கும். இந்த வீடியோவை பார்த்தும் நிறைய பேர் திருந்தாதாக்கள் உங்களோட செல்ஸ் மாதிரி சுரணை கட்டு போடுறீங்கன்னு சொன்னால், நீங்களும் கேன்சர் வந்து சாகிறத தவிர சொல்ல வைக்காதீங்கிறேனே.